Hello students, welcome to Best Learning Center. So in this class, we have RRB exams. So RRB NTPC exams. So in this exam, December 15th, so all students, RRB students, RRB exams NTPC preparation start. So many people RRB NTPC information. So they know, so they are so clear under that in the class. So in the class, RRB NTPC எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ கிளியராக அந்த அளவுக்கு இந்த கிளாஸில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து RRB NTPC எக்ஸாமுடைய ஸ்டேஜ் 1 எக்ஸாம் அண்ட் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்வேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு RRB NTPC எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோடைய வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாமுடைய பேட்டர்ன் வந்து நான் இந்த கிளாஸில் சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, RRB NTPC எக்ஸாம்ஸில் ஸோ RRB NTPC எக்ஸாம் ரெண்டு வகையாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் CBTனா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டேஜ். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸ்டேஜஸ் 1 அப்படிங்கிற இந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோடைய பேட்டர்ன் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ஸ்டேஜ் 1 வர அந்த பேட்டர்னில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும், அப்புறமா டோட்டல் மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன். ஸோ இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்தது RRB NTPC CBTயுடைய ஸ்டேஜ் 2 எக்ஸாமுடைய பேட்டர்ன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் சேம் வந்து சப்ஜெக்ட்ஸ், நம்பர்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், டோட்டல் மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன். ஸோ இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ், அதில் ஏதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டோட்டல் வேகன்சிஸ், ஸோ என்ன எவ்வளோ வேகன்சிஸ் இந்த RRB NTPC வந்து இந்த வருஷம் கேட்பாங்க இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த கிளாஸில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அட்மிட் கார்டு நமக்கு எப்போ வரும், அப்புறம் எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் டேட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா வந்து சிலபஸ் ஃபோர் CBT ஸ்டேஜ் 1 எக்ஸாம், NTPC-உடைய சிலபஸ், ஸ்டேஜ் 1-உடைய சிலபஸ் என்ன இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஒவ்வொரு டாபிக் கூட எல்லாமே, எல்லா டாப்பிக்கும் வந்து சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் விடாமல் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸில். ஸோ அதனால் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோடைய சிலபஸும் நான் வந்து டீட்டெயிலாக இங்கே சொல்ல போகிறேன், ஓகேங்களா? தென் ஃபைனலாக வந்து இதெல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா NTPC-யில் என்னென்ன போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன போஸ்டிங்ஸ் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த கிளாஸில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு NTPC எக்ஸாம்ஸுடைய எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. அந்த அந்தளவுக்கு 100% வந்து உங்களுக்கு உண்மையான தகவல் என்ன இருக்கோ அதை இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இப்போது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RRB NTPC எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த எக்ஸாமுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. NTPC-னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. என் ஃபார் நான், டி ஃபார் டெக்னிக்கல், பி ஃபார் பாப்புலர் அண்ட் சி ஃபார் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறது தான் NTPC அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் NTPC தான் சொல்லுவாங்க, பட் அதோடைய ஃபுல் ஃபார்ம் மேபி சொல்லாமல் போயிருக்கலாம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கங்க, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸுங்கிறது அதோடைய ஃபுல் மீனிங், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோடைய பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதில் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் எழுதணும், அப்புறமா வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற அந்த இதிலேருந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் வரும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், அப்புறமா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு க்வெஸ்சனாக வரும், ஓகேங்களா? ஸோ எத்தனை எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வரும்னா, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மேத்தமெட்டிக்ஸில் மொத்தம் 30 க்வெஸ்சன்ஸ் வரும் ஸ்டேஜ் 1-ல், அப்புறமா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் உங்களுக்கு வந்து டோட்டலாக 30 க்வெஸ்சன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து மொத்தமாக 40 க்வெஸ்சன் வரும். ஸோ டோட்டலாக ஓவரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துடும் நம்பர்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸில், ஓகேங்களா? அடுத்தது டோட்டல் மார்க்ஸ். ஸோ ஈச் க்வெஸ்சன் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு ஒவ்வொரு மார்க் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ டோட்டல் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 30 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்க்கு 30 மார்க்கு, அவேர்னஸ்க்கு வந்து 30 மார்க்கு, டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 மார்க். ஸோ 100 க்வெஸ்சன், 100 மார்க்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய டியூரேஷன். ஸோ இது எழுதுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க RRB-லன்னா 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒதுக்குறாங்க இந்த எக்ஸாமுக்காக. ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும், 90 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமில் இந்த 100 க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி இப்போதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி நீங்கள் சர்வீஸ் வாங்க முடியும், ஓகேவா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து RRB NTPC எக்ஸாம்ஸுடைய ஸ்டேஜ் டூ பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் சேம் வந்து சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மேக்ஸ் இருக்குது, அப்புறமா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மூணுக்கான நம்பர்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்டேஜ் 2-ல கொஞ்சம் மாறும். ஸோ அங்கே 30 க்வெஸ்சன் இருந்துச்சு, இங்கே வந்து 35 க்வெஸ்சன்ஸ் வருது மேத்தமெட்டிக்ஸ்க்கு. அதே மாதிரி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 35
கொஸ்டின்ஸ் வருது, அப்புறமா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஓகேங்களா, ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஸ்டேஜ் டூவில் வருது. ஸோ ஸ்டேஜ் ஒனில் 100 கொஸ்டின், ஸ்டேஜ் டூவில் 120 கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அதுக்கான மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா சேம் தான், அங்கே எப்படி ஒரு மார்க் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் 1 mark per 1 question. ஸோ 35 மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு 35 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து 35 கொஸ்டின்ஸ்க்கு 35 மார்க், 1 mark ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, இங்கேயும் 50 மார்க் கொடுத்துறாங்க அப்படியே. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், 120 கொஸ்டின்ஸ், தென் மார்க்கும் சேம் 120 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டியூரேஷன்ஸ் வந்து சேம், ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ரெண்டுமே வந்து 90 மினிட்ஸ் தான் டியூரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமானது ஒன்று வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ ஆர்ஆர்பியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ 3 கொஸ்டின்ஸுக்கு 1 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ராங் ஆன்சருக்கு 1 ரைட் ஆன்சருடைய மார்க் வந்து அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணும், தெரியாத கொஸ்டின்ஸ் அப்படியே விட்டுடணும், விட்டுட்டு வந்துடணும் நீங்கள் ஒன்று அது பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 99.99% வந்து நீங்கள் இதே பண்ணிட்டு அச்சே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மொத்தம் வந்து 100 கொஸ்டின் ஸ்டேஜ் ஒனில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 100 கொஸ்டின் உங்களுக்கு 70% ஆன்சர் தெரியுது, மீது 30 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதை வந்துடணும் ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தெரியாத கொஸ்டின், டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து அட்டன் பண்ணவே கூடாது. நெட் ஃபுல் 100% உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் இருக்குது, இது ரைட்டான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்ஆர்பி எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் தெரியாத கொஸ்டின் அட்டனே பண்ணக்கூடாது, இல்லைனா உங்களுடைய நல்லா நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்த அந்த மார்க் எல்லாமே வந்து தேவையில்லாமல் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வேகன்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஆர்பியில் டோட்டலாக வந்து டோட்டல் வேகன்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஆர்பி எல்லாமே ஆர்ஆர்பி ஜே ஏஎல்பி இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து 140,640 வேகன்சிஸ் வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்டிபிசி வேகன்சிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35,208 போஸ்ட் வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 35,208 போஸ்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னா 2,40,00,000 அப்ளிகேஷன் வந்து இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் வந்து அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டு வந்து எப்போ கிடைக்கும் நமக்கு நிறைய பேர் சந்தேகம், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே கிளியராக தெரிஞ்சவங்க நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டேட் December 15 அப்படின்னா ஸோ அதில் தான் அதான் முன்னாடி உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம் டேட் வந்து 15/12/2020 வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து இன்னும் என்டிபிசி அஃபிஷியலாக வந்து அந்த சைட்டில் இன்னும் கொடுக்கல. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து எக்ஸாம் நடத்திடுவாங்க, December 15 15ஆம் தேதி வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ரயில்வேஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஜ் ஒன் என்டிபிசியோடைய ஸ்டேஜ் ஒன் எக்ஸாம் இல்லையா, அதோட சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல மேக்ஸ். ஸோ மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஸோ மேக்ஸில் என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் சிஸ்டம் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் நீங்கள். ஸோ நம்பர் சிஸ்டம் மட்டும் இல்லை, டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்வி, ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறமா வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி அண்ட் டெக்னோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஸ்டேஜ் ஒன்க்கு 100% தெரிஞ்சிருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப கம்மி டைம்லேயே நம்ம சம் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமை வந்து இந்த இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த டாப்பிக்கும் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஸ்டேஜ் ஒனில் வராது. ஸோ மேக்ஸிமம் இந்த டாபிக் தான். ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் ஒன் எக்ஸாமில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்கன்னா அனாலஜிஸ்லேருந்து எடுப்பாங்க, அப்புறமா வந்து காம்பிலேஷன் ஆஃப் நம்பர் இன் ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, கோடிங் டிகோடிங்லேருந்து எடுப்பாங்க, அப்புறமா வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸஸ்லேருந்து எடுப்பாங்க, ரிலேஷன்ஷிப்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங்ஸ், லாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில், அப்புறம் வந்து டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், மேப்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஸோ இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் இதை தாண்டி வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற சிலபஸில் இருக்கிற வரைக்கும் இப்போ வரப்போகிற என்டிபிசி எக்ஸாம்ஸ் வரைக்கும் இங்கேருந்து தான் மட்டும் எடுப்பாங்க. மேபி அடுத்த 2021 வர என்டிபிசி எக்ஸாமில் ஏதாவது 1 or 2 டாபிக்ஸ் மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம். பட் இது வரைக்கும் வந்து இதுதான். ஸோ இதை தாண்டி வேறு எந்த புது டாப்பிக்கும் ஆட் பண்ணுறது வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீங்கள் பி தரோ இந்த டாப்பிக்கில், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒனில் வர
ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும் டெய்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை நம்ம வெப்சைட்லேயே நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் கொடுக்குறோம் ஸோ அதிலிருந்து படித்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்புறமா வந்து கேம்ஸ் அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் அப்புறமா வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்புறம் இந்தியன் லிட்ரேச்சர் அப்புறம் வந்து மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஃபிசிக்கல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் த வேர்ல்டு அப்புறமா வந்து இந்தியன் பாலிட்டி ஸோ இந்த மாதிரி வந்து இந்த எல்லாமே யூஎன் அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் என்வரன்மெண்ட் இஷ்யூஸ் அப்புறமா வந்து பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்புறமா வந்து காமன் அப்ரிவியேஷன்ஸு ஓகேங்களா இப்போ நான் சொன்ன என்டிபிசினா என்ன அப்படின்னு கேட்டேன் ஸோ ஓகேங்களா ஸோ என்டிபிசினா ஆர்ஆர்பினா என்ன அப்படின்னு சொல்கிறது தான் அப்ரிவியேஷன் சொல்லி கேட்பாங்க அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா அப்புறம் வந்து இந்தியன் எக்கானமி அப்புறம் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஃப்ளாக்ஷிப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் இந்தியா அப்புறம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெரிய ஜென்ரல் அவேர்னஸில் சார் இவ்வளோவும் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் ஒரும் பெரிய விஷயமே கிடையாது எங்கள் வெப்சைட்டில் வர டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து டெய்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தாலே போதும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே போடுறோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் போடுறோம் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றி போடுறோம் அப்புறமா வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம அதில் அப்லோட் பண்ணுறோம் எங்கள் வெப்சைட்டில் ஸோ அது நீங்கள் படிச்சிக்கலாம் ப்ளஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து மேக்சின்ஸாகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து அந்த மேக்சின்ஸில் வந்து கிளாஸில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை விட இதில் உங்களுக்கு மேகசின்ஸில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ 100% இந்த டாப்பிக்கும் மிஸ் ஆகாது ஸோ எல்லா டாப்பிக்கும் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது மேக்ஸிமம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க அது ஸ்டாட்டிக் ஜிகேவை நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தாலே போதும் 100% வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்கள் பண்ணிடலாம் டெய்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம மறந்துருப்போம் இல்லை சரியாக படிக்காமல் வந்திருப்போம் ஸோ வெரி சிம்பிள் பார்க்குறதுக்கு மட்டும் தான் இந்த சிலபஸ் வந்து இவ்வளோ பெருசாக நமக்கு தெரியும் பட் அது பெரிய கஷ்டமான சிலபஸ் நம்ம ரொம்ப ஈஸியான சிலபஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும் ஸ்டாட்டிக் ஜிகே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் ஸோ அழகாக நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி சந்தேகங்கள் டவுட்ஸ் எதுனா இருந்தால் கூட நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நாங்கள் கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து இதிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த டவுட்ஸும் இருக்காது அதையும் தாண்டி சந்தேகங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது எப்படி படிக்கணும் நியூஸ் பேப்பர்லேருந்து படிக்கலாம் கரண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து படிச்சிக்கலாம் நீங்கள் இல்லை உங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசு அப்பாயின்மெண்ட்ஸ் யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதர் ஸ்டேட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்தியா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்து கவர்னர்ஸோட லிஸ்ட்டு ஸோ கவர்னர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அட்டர்னர் ஜென்ரல் யார் அட்வொகேட் ஜென்ரலாக இருக்கவங்க யார் சொலிசிட்டர் ஜென்ரல் யார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிரேவன்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஸோ இந்தியன் பாலிட்டியில் முக்கியமான கான்ஸ்டியூஷன் பேசிக்ஸ் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அட்வான்ஸாலாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு 10th level 12th level அந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கேருந்து எடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்குறாங்க பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் ஹார்ட் டிஸ்க்னா எப்படி இருக்கும் சிபியூனா என்ன எஸ்எம்பிஎஸ்னா என்ன மதர் போர்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எம்எஸ் டாஸ் எம்எஸ் பவர் பாயிண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ படிச்சிருப்பீங்க மேபி மேபி இப்போ டச்செல்லாம் போயிருக்கலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகேப் பண்ணிங்கன்னா இதற்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் உங்களால் ஓகேங்களா அப்ரிவியேஷன்ஸ் காமன் அப்ரிவியேஷன்ஸ் ரொம்ப ஈஸி இதுவும் அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க வந்து டெக்னிக்கல் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறது இதிலேருந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் நான் சொல்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி டவுட்ஸ் எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஸ்டேஜ் டூ எக்ஸாமில் மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் டூவில் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரி அண்ட் டிக்னோமெட்ரி வருது எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் வருது நம்பர் சிஸ்டம் டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எல்சிஎம் எச்சிஎஃப் அப்புறம் ரேஷியோ ப்ரொபோஷன்ஸ் பர்சன்டேஜ் மென்சுரேஷன் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸோ இதெல்லாம் வருது அப்புறம் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்டர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேஜ் டூ எக்ஸாமில் இங்கேருந்து உங்களுக்கு கேள்விகள் எடுப்பாங்க ஸோ இதை தாண்டி வந்து எந்த எக்ஸ்ட்ராவும் எந்த டாப்பிக்கும் ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்குள்ளே தான் கேள்விகள் வரும் ரொம்ப இதெல்லாம் ஈஸியான சம்ஸ் தான் ஸோ இதே சம்ஸ் வந்து பேங்க் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நிறைய லாஜிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஷோரோ ஷார்ட்கட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து சமூகம் வந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வரீங்கிறது தான் பொறுத்தவரை ஏன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 90 minutes தான் டைம் ஸோ 90 minutes நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இப்போதுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா
அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் சேம் அதே தான், இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அனாலஜிஸ் டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டிசிஷன் மேக்கிங் கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்பமெட்டிக்கல் சீரிஸ் கோடிங் டி கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்டேஜ் ஒன்ல கிட்டத்தட்ட அந்த டாபிக்ஸ் தான் இங்கேயும் வந்துட்டு வருது, ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் தரவாக நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருந்தோம், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் சேம் நான் ஜஸ்ட் பிஃபோர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்து படிக்க வேண்டியது தான். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது, ஓகேங்களா. மேபி நீங்கள் சிபிஎஸ்சி மீடியமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிபிஎஸ்சி இருந்தால் மேக்ஸிமம் வந்து குவஸ்டின்ஸ் பிரிங் பண்ணியிருப்பாங்க. மேபி ஸ்டேட் கூட வந்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இது படிச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு சில ப்ரிஃபர்ட் நோட்ஸ் இதெல்லாம் இருக்குது, புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தேவையான நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸ் என்ன வேணும்னா நீங்கள் சப்போர்ட் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நான் டீட்டெயிலாக இந்த ஆர்எல்பி என்டிபிசி பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது உங்கள் டவுட்ஸ் வந்தீங்கன்னா இதுவாக இருந்தாலும் ஒன்றும் இது யோசிக்க தேவையில்லை, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் இவ்வளோ தான். ஸோ மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்டிபிசி எக்ஸாம்ஸ் உடைய எந்த சந்தேகமும் இருக்காது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து எங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து எங்கள் வெப்சைட்டில் வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து போஸ்டிங்ஸ். போஸ்டிங்ஸ் என்னென்ன வரும் என்டிபிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா கோர்ஸில் வந்தீங்கன்னா ஸோ கோர்ஸ் காலமில் ஆர்ஆர்பி என்டிபிசி இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ரிக்ரூட்மெண்ட் 2020 நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து டிராஃபிக் அப்ரண்டிஸ், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அப்புறம் என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க்கு, அப்புறம் வந்து கூட்ஸ் கார்ட் செலெக்ஷன், அப்புறம் வந்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அப்புறம் டிராஃபிக் அசிஸ்டன்ட், அப்புறமா சீனியர் டைம் கீப்பர். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியில் வரக்கூடிய பொசிஷன்ஸ் போஸ்டிங்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து வேறு எந்த போஸ்டிங்ஸும் எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் கிடையாது. மேபி இனிமேல் ஆட் பண்ணலாம், 2021 வரப்போகிற எக்ஸாமில் ஆட் பண்ணலாம். பட் இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு இந்த பொசிஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த இதில் இந்த பொசிஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிளாஸில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் தான் என்ன, அதோட ஸ்டேஜஸ் என்னென்ன, எக்ஸாம்ஸோட ஸ்டேஜஸ் என்ன இருக்குது, சிலபஸ் என்ன, டோட்டல் மார்க்ஸ் என்ன, டியூரேஷன் என்ன, வேகன்சிஸ் என்ன, நெகட்டிவ் மார்க்ஸ், அப்புறம் வந்து இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வரும், ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த எக்ஸாம் இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு தாண்டி வந்து எந்த ஒரு டவுட்டும் இந்த கிளாஸில் இருக்காது தான் நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே இங்கே இதுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதையும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணலாம். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதில் ஆன்சர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் தேவைப்படுது, வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மென்ஷன் டாப்பிக்கு உங்களுக்கு 100% உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வந்து வீடியோ பண்ணி தருவாங்க, ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன வருது பெஸ்ட் லேர்னிங் சென்டர்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.